all you ananda தீபாவளி ஆரம்பம் all new diwali collection from ஆனந்தம் சில்க்ஸ். தமிழக வெற்றிக் கழக கட்சியின் மாநாட்டுக்கான பந்தக்காலடும் நிகழ்ச்சி விக்கிரவாண்டி அருகே நடைபெற்றது. இந்நிகழ்வு குறித்த விவரங்களை அங்குள்ள நமது செய்தியாளர் சந்தனத்திடம் கேட்கலாம். சந்தனம், இந்த நிகழ்வுல வந்து யாரெல்லாம் பங்கேற்றிருந்தாங்க? நடிகர் விஜய் பங்கேற்பார் அப்படின்றது சொல்லப்பட்டிருந்தது, அவர் பங்கேற்றாரா? தொண்டர்களின் வருகை எப்படி இருந்தது? விக்னேஷ், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நம்ம இருக்கக்கூடிய இந்த விசாலை பகுதியில் தான் 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடு பணிகளை ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியிருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக தற்போது இந்த மாநாடு நடைபெறக்கூடிய திடல்ல பந்தக்கால் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்பது இன்று அதிகாலை 4:30 மணிக்குள்ளாக பொதுச் செயலாளர் முசியானந்த் தலைமையில் நடைபெற்று வருகிறது. நம்ம நேரடியாக காட்சிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று முடிந்திருந்தாலும் கூட தற்போது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த பல்வேறு கோவில்களிலிருந்து அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது கொண்டு வரப்பட்டு இங்கு பூஜைக்காக கொண்டு வரப்பட்டது. அப்படி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட கலசங்கள் வந்து இங்கு தொடர்ச்சியாக அந்த பூஜை செய்யப்பட்டு வருகிறது. நம்ம இருக்கக்கூடிய இடங்களை பார்க்கிறோம். அதிகாலை 4 மணி என்றாலும் கூட கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட நிர்வாகிகள் அணிகளை, பல்வேறு மாவட்ட அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் வந்து இந்த பூஜையில பங்கேற்பதற்காக காலை முதலே பங்கேற்றாங்க. அதிகாலை சரியாக 4 மணிக்கெல்லாம் பொதுச் செயலாளர் புசியானந்த் இந்த பூஜையில பங்கேற்றார். 4:35 இந்த பந்தக்கால் நடைபெறும் நடும் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. இது குறித்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாக வணக்கம், நீங்க எந்த மாவட்டத்திலிருந்து வரீங்க? மாநாடுக்கான பணிகள் தொடங்கியிருக்க? திருவள்ளூர் மாவட்டம், இளைஞரணி மதன். அதாவது வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றிக் கழகம். நம்ம தளபதி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 ஆக்டர். எல்லாமே பிடிச்சது, சம்பளத்திலும் சரி மக்கள் தொகையும் சரி, எல்லாமே நம்பர் 1 இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான். அப்படிப்பட்டவர் அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டுக்கோ எல்லா மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நலத்திட்ட உதவி எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன சேவை செய்யணுமோ செஞ்சு கொண்டு வந்து வருகிறார். மாநாட்டுக்கான இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிகள் நாட்டு விழா நடைபெறும். இது வந்து 3 மணி அளவிலிருந்து விடியகால 3 மணிக்கு வந்து மாநாடு வந்து நடைபெறுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கல் நாட்டு விழா என்பது மாநாடாக இருக்குது. எவ்வளோ மக்கள் விடிய காலையில் இது மாதிரி எந்த கட்சியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடத்தினதே இல்லை. இது எங்கள் தளபதி நடத்திருக்காரு. அவர் வந்து இந்த மாநாடு 27 வரும்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர் முதல்வர் ஆகணுன்றது எங்களுக்கு ஒரு குறிக்கோள். நான் அவர் இப்போ சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்யணும்னு வரும்போது அவரை வந்து நம்ம தான் முன்னிறுத்து தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய எல்லாரும் நாம வருகிற 2026 முதல்வர் ஆக்கணும். முதல்வர் ஆக்கும் போது அவர் வந்து தமிழ்நாட்டுக்கான மக்களுக்கான பணியை செய்வார்ன்றது நாங்க உறுதியா இருக்கிறோம் சார். நிச்சயமா விக்னேஷ், இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்க்கலாம், மிகப்பெரிய எழுச்சி. கிட்டத்தட்ட இன்றைக்கு காலை 3 மணியிலிருந்து இங்க இருந்து பெரிய அளவிலான கூட்டம் என்பது வந்தது. அந்த போன்றதான் இங்க இருக்கக்கூடிய மற்றொரு சார் வணக்கம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இந்த மாநாடு அடிக்கலை எப்படி பாக்க? சார் வணக்கம், நான் மதுரை மாவட்டத்திலிருந்து வரோம். இந்த மாநாடு வந்து இன்னைக்கு வந்து அடிக்கல் நாட்டு விழாவாக இன்றைய தினம் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஆனால் இன்று வரக்கூடிய மக்களை பார்த்தால் அவர்கள் அடிக்கல் நாட்டு விழாக்கு மட்டும் வரவில்லை, மாநாடுடைய ஒத்திகையான நாளாக இன்றைய நாளாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஒரு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு ஏறதாள 20,000 வராங்க, 30,000 வராங்கன்றா சாதாரண விஷயம் கிடையாது. காரணம் தளபதி அவருடைய அன்பு நாள், அவருடைய அரவணைப்பு நாள், இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. முக்கியமா இதுல பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய தோழர்கள் மட்டும் வரவில்லை, எங்களுடைய நண்பர்கள் மட்டும் வரவில்லை, அமைப்பின் ரீதி இல்லாதவர்கள் கூட, எங்கள் இயக்கத்தில் இல்லாதவர்கள் கூட பொதுமக்களும் இதில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட மிக சிறப்பான விஷயம் என்னவென்றால் பெண்கள், சிறுவர்கள் எல்லோரும் படகட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக எங்களுடைய தளபதியாருடைய ஆணைக்கிணங்க, எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு இந்த அடிக்கட்டு நாள் விழா நடந்திருக்கிறது. மிக எகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. விக்னேஷ், இங்க அடிக்கல் நாட்டு விழா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து மிக சிறிய அளவிலான கூட்டமே வரும் என்றிருந்தால கூட அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் பங்கேற்கிறார் என்ற தகவல் வந்து வெளியாயிருந்தது. நேற்றே நம்ம வெளியிட்டிருந்தோம் விஜய் பங்கேற்கலாம். அதே போல இந்த நிகழ்ச்சியில விஜய் பங்கேற்கல, பொதுச் செயலர் ஆனந்த் தலைமையில் இந்த அடிக்கல் நாட்டு விழா அதிகாலை 4 மணிக்கு தொடங்கி 4:30 மணிக்கெல்லாம் முடிவடைந்திருக்கிறது. விக்னேஷ்,
தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு வருகிற 27ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பந்தக்கால் நடும் விழா இன்று நடைபெற்றது. அது தொடர்பான விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்காக நன்றி சந்தானம். All new Diwali collection from Anandam Silks.